அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஆச்சரியமூட்டும் அறிவியல் இரண்டாம் தொடர் பகுதி பார்க்க போகிறோம். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா லியோனார்டோ டாவின்சியை பற்றி தாங்க. டாவின்சி வரைந்த ஓவியங்கள் வந்து இன்றளவும் மிக அதிகமான அளவுக்கு பேசப்படுகிறது. 2011 இவர் வரைந்த ஓவியம் ஒன்று திருடிட்டு போயிடுறாங்க. திருடிட்டு போன அந்த இடத்த பார்க்குறதுக்கே அளவு கடந்த கூட்டங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு ரொம்ப மதிப்பு மிகுந்த ஓவியம். அதுக்கப்புறம் 2017 அந்த ஓவியம் வந்து 3800 கோடிக்கு ஏலமுட்டது. இன்றைக்கி அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 4800 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு மதிப்பு மிக்க மிக உயரிய ஓவியங்களை வரைந்தவர் வந்து டாவின்சி. இது மட்டும் இல்லாமல் இன்றைய அறிவியலில் வந்து அன்றைய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 1400 காலகட்டத்திலே சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க டாவின்சி. இவர் வரைந்த ஓவியங்கள் வந்து இயேசுவோட ஓவியங்கள் தான் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஓவியங்களாக இருந்தது. இதை வைத்து பல தியரிகள் பேசப்பட்டது. அது என்ன தியரிகள், யார் இவர், இவர் எதை பற்றின அறிவியலாக சொன்னார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆச்சரியமூட்டும் அறிவியல் தொடர் 2 டாவின்சி. இவரோட அப்பா சாய்பியாரோ, அம்மா கேத்ரினா இத்தாலியில் பிறக்கிறாங்க. அப்பயே வந்து இவங்க ரெண்டு பேர் லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. லிவிங் டுகெதர்ன்றனால 1952 பிறந்ததுக்கப்புறம் அம்மா கேத்ரினா என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்க வெளியேறிடுறாங்க. அதனால் அப்பாவோட அரவணைப்பில் வளர்கிறாரு. அப்பாவோட அரவணைப்பில் வளர்கிறதுனால பெருசாக ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு எதுவும் போக முடியல. அதனால் தானே ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கின மாதிரி எல்லாத்துலேயும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தானே எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டார். அந்த சமயத்தில் தான் அப்பா வந்து இவர் எங்கேயாவது சேர்த்தணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்படி தன்னுடைய 12வது வயசில் ஆண்ட்ரியா டெல் வெர்சியா அப்படின்ற ஓவியர்கிட்ட சேர்த்துறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெல் வெர்சியா தான் வந்து மிகப்பெரிய ஓவியர். இவர்கிட்ட வந்து சிசியராக சேர்றதே மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கொண்டு போய் சேர்த்துறாரு. இவர் 12 வயசுலேருந்து இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க நினைக்கிறாரு. ஆனால் அதிகபட்சமாக இவர் எடுபடி வேலைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணார், மற்ற எதுக்குமே யூஸ் பண்ணவில்லை. இவருக்கு முதல்ல வாய்ப்பு பார்த்திங்கன்னா 20வது வயசு தான் கொடுக்குறாரு. தனது முதல் வாய்ப்பு 20வது வயசில் கொடுத்தாரும் போது முழுக்க முழுக்க எல்லாம் அடிப்படையோடு கற்றுக்கிட்டார். ஒரு சின்ன ஓவியத்தை வரையணும்னா கூட அதை பற்றின முழு நுணுக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரையணும்னு ஆரம்ப கட்டத்திலே ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அதனால தான் ஒவ்வொரு ஓவியமும் பார்த்திங்க அப்படின்னா அப்போ குருவுக்கு தெரியாமல் சின்ன சின்ன ஓவியங்கள் வரைந்திருக்கிறாரு. வரையும் போதே அதை பற்றின நிறைய விஷயங்களை தெரிய ஆரம்பிச்சிட்டார். 20வது வயசில் இருக்கும்போது இந்த பேப்டிசம் ஆஃப் கிறிஸ்ட் அப்படின்ற ஓவியம் இருந்து இந்த ஓவியத்துக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு இருக்குல்ல, முட்டையோட மஞ்சள் கரு ப்ளஸ் கொஞ்சம் கெமிக்கல் இதெல்லாம் கலந்தால் தான் பெயிண்டிங் தயாரிக்க முடியும். இந்த பெயிண்டிங்கை வச்சு தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் புதுமையாக என்ன சொன்னார், முதல்ல இவர்கிட்ட ஓவியம் கொடுத்த உடனே இவர் என்ன சொன்னார், இந்த புதுமையான பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மரத்தோட இலைகள்லாம் எடுத்து அதனோட ஆயில் பெயிண்டிங் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. குரு எதிர்க்கிறார். எதுக்குறது மட்டும் இல்லாமல் எப்போ தான் ஃபஸ்ட்டு வரைய சொல்கிறேன், அதுவும் நல்ல அருமையான பெயிண்டிங், இந்த பெயிண்டிங்கை கெடுத்துறாதுன்னு சொல்கிறாரு, எதிர்ப்பு தெரிவித்தார். அதையும் மீறி நான் வரைகிறேன்னு சொன்னார். குரு வந்து அரை மனசோட சரி போ வரைஞ்சி போ அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த ஒரு பெயிண்டிங் நான் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சி தான் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்த பேப்டிசம் ஆஃப் கிறிஸ்ட் இந்த ஓவியத்தை பார்க்குறீங்க, அந்த ஓவியத்துக்கு கீழே அந்த சின்னதாக ஒரு ரெண்டு ஆஞ்சல் வரைகிறாங்கல்ல, அந்த ஆஞ்சல் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங்னு வரைகிறாரு. இந்த முழு ஓவியமும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்டுக்காம இந்த ஓவியம் இந்த ஆஞ்சல் வரைஞ்சதுக்கப்புறம் வந்து மிக பயங்கரமாக பிரபலமாகுது. அந்த ஏரியாவில் மிக அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஓவியம். அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு பண்ணுறாரு, இவ்வளோ ஒரு நல்ல ஆளை வந்து நம்ம இத்தனை நாள் டம்பி பண்ணி வெறும் எடுபடி வேலைக்கு வச்சுட்டுமே, இதுக்கப்புறம் என்னுடைய ஓவியங்கள் அனைத்துமே வந்து டாவின்சி தான் வரைவான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இவர் ஓய்வு பெறுகிறார். டாவின்சிக்கு பதவி உயர்வு கொடுக்குறார். டாவின்சி நல்ல ஓவியங்கள் வரைகிறாரு. அப்பயே வந்து எதிர்கால அறிவியலை வந்து அப்பயே சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தவர். எதிர்கால அறிவியல் அப்படின்னா ஒவ்வொரு போர் முறை நடைபெற்றதுனா என்ன மாதிரி கருவிகள் இருக்கணும் எல்லாத்தையும் வந்து அப்பயே கொண்டு வந்தோன்னா பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்டு, ஒரு கிளைடர் எப்படி பறக்கும் அப்படின்றது அந்த கான்செப்டில் அப்பயே கொண்டு வந்தார். கிளைடர் மட்டும் இல்லாமல் டெலஸ்கோப் இது போகிற நவீன ஆயுதங்கள்லாம் வந்து வரைய ஆரம்பித்தார். இந்த வரைய ஆரம்பித்ததுனால இவர் ஒரு பைத்தியக்கார ஓவியர் மாதிரி கொஞ்சம் பட்டம் சுட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஆளுகிற அரசு என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஏன் இவன் மக்களை வந்து தேவையில்லாமல் திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கைதுமே பண்ணுறாங்க. கைது பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி கலீலியோ வந்து உலகம் உருண்டைன்னு சொன்னார். இவர் யார் அவன், நம்ம எத்தனை நாள் உலகம் தட்டைன்னு சொன்ன திடீர்னு வந்து உலகம் உருண்டை அதே தன்னைத்தானே சுற்றுது அப்படின்னு சொல்கிறதுக்காக கலீலியோவை கல்லால் அடித்தே கொண்டாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி நவீன அறிவியலை மக்கள்கிட்ட புகுத்துனாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க அந்த காலத்தில் ஒரு பைத்தியக்காரனே பட்டம் சுட்டுவாங்க. அதே மாதிரி தான் இவரையும் வந்து இவரோட நவீன ஓவியங்கள்லாம் பார்த்துட்டு இவர் வந்து இதுக்கப்புறம் மக்களை திசை திருப்பான தூக்கிட்டு கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுறாங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்தவொடனே வசாரின்ற மன்னர்கிட்ட வேலை கிடைக்கிது. வசாரின்ற
பண்ணது எதுக்காக எடுக்கிறாருன்னா, ஜெயிலில் ஒரு நல்ல பெயிண்டிங் வரைஞ்சார்ல, அந்த பெயிண்டிங்கை பார்த்து ஈர்க்கப்பட்டு வாப்பா நான் அப்பப்போ உனக்கு ஒரு பெயிண்டிங் வேலை கொடுப்பேன், அப்போ நீங்கள் பெயிண்டிங் வரைஞ்சால் போதும், அது வரைக்கும் நீங்கள் அந்த புறத்தில் மற்ற நான் சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகள் சொல்லுவார், அப்பப்போ மன்னருக்கு தோணும் அப்போ அந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சி கொடுப்பாரு. ஒரு சமயத்தில் அந்த நாட்டின் மீது போர் புரியுறாங்க, போர் புரியும் போது இவர் இந்த மாதிரி கருவிகள்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பீரிங்கி இருக்குல்ல, அந்த பீரிங்கை வந்து வரைஞ்சி காட்டினார். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிடுறாரு. அதை வேணும்னு சொல்லிட்டு பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களே, இந்த பாகுபலி படத்தில் வர அனைத்து போர்க்காட்சிகளையுமே வந்து டாவின்சியால் வரையப்பட்ட போர்க்காட்சிகள் அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்க? காரணம் வந்து பல்வால் தேவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீல் வந்து முன்னாடி சக்கரம் அப்படியே அந்த நைஃப் மாதிரி சுற்றிட்டு எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தும் பின்னாடி ஒரு போவார்ல, அந்த சக்கரம் அந்த இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டாவின்சியோட டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அது இல்லாமல் கல்லு கட்டி ரெண்டு துணி கொண்டு போகிற கான்செப்ட் எல்லாமே டாவின்சி கோட்பாடில் டாவின்சியால் வரையப்பட்டது. அப்போ அந்த காலத்தில் யாருமே யூஸ் பண்ணல, பாரு இப்போ வந்து அந்த முறை யூஸ் பண்ணி படமே பல ஹிட் அடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பாகுபலியை வீட்டிலேருந்து வெளியேற்றுறாங்கல்ல, வெளியேற்றின உடனே அவர் என்ன பண்ணுவார், மக்கள் தண்ணியை மேலே கொண்டு போகிறது கஷ்டப்படுவாங்க, அப்புறம் உடனே அவர் வந்து ஒரு சில டிராயிங்லாம் வரைவார்ல, டிராயிங்லாம் வரைஞ்சி தண்ணியை வந்து ஈஸியாக கொண்டு போய் மேலே சேர்த்துவார். அந்த முறையே வந்து டாவின்சியோட டயக்ராம்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ஏற்றுக்கிட்டாங்க இந்த படத்து மூலியமாக. அந்த இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கப்படுது, நம்ம ராஜமௌலியே புகழ்ந்து பேசணும். ஆக்சுவலாக ராஜமௌலி அவர்கள் கிடையாது, அதுக்கு முன்னாடி இந்த டாவின்சியோட டயக்ராம் தான். அப்போ ஆனால் அந்த மன்னர் ஏற்றுக்கல, நான் சொல்கிற என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்ய அப்படின்றார். அந்த ஃப்ரீ டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, மற்ற டயக்ராமில் வரைகிறார். அனாட்டமியில் இவருக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த அனாட்டமியில் இன்ட்ரெஸ்ட்னால மனிதனுடைய உடல் பாகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து டாக்டருங்களுக்கு மட்டும் தான் உடலை வந்து கொடுப்பாங்க. இறந்து போன உடல்கள், அனாதை உடல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதை இவர் தெரியாமல் திருடிட்டு கொண்டு போயிட்டு அதில் இருக்கிற மொத்த அனாட்டமியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனித உடல் உள்ள இருக்கிற எலும்புகள் இருக்கட்டும், இல்லை அப்புறம் ஹார்ட், எப்படி வந்து மனித உடம்பு எப்படி இயங்குது, மனிதனுக்கு ஏன் மரணம் ஏற்படுகிறது, எல்லாத்தையும் வந்து தெளிவாக தரணும் வரைபடத்தின் மூலம் வெளியிட்டார். வரைபடத்தின் மூலம் வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அப்பயே வந்து 1492 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயின் கருவறைக்குள்ளார ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பயே தன்னுடைய வரைபடத்தின் மூலமாக தன்னுடைய ஓவியத்தின் மூலமாக வெளியிட்டார். இந்த ஓவியம் வந்து மிக ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு 1400 காலகட்டத்தில் ஒரு பெரிய அறிவியலே வளரல, பெருசாக இன்றைக்கி நம்ம ஸ்கேன் பண்ணியே குழந்தை வந்து தலைகள் இருக்குதா தண்ணி ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்குதா அப்படின்றத நம்ப முடியாது இந்த காலகட்டத்தில். அப்பயே அவர் இது மாதிரி அறிவியலை புகுத்தினார் அப்படின்னும் போது எத்தனை பேர்த்துக்கு சந்தேகம் வரும். அது இல்லாமல் எதிர்கால கருவிகள்னு சொல்லிட்டு நிறைய கருவிகளை வந்து தொடர்ந்து ஒன்று ஒன்றா வரைஞ்சிட்டே இருக்கும்போது இவர் மீது சந்தேக பார்வை வரதான் செய்யும். ஃபைனலாக அவர் மன்னர் வந்து விசாரி என்ன பண்ணுறாரு, ஏப்பா இதெல்லாம் நிறுத்திட்டு நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் சப்பர்ன்னு சொல்லிட்டு இந்த இயேசு வந்து கைது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விருந்து ஒன்று வைப்பாங்கல்ல, அந்த விருந்து ஓவியத்தை வந்து வரைங்கன்னு கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அது கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிறாரு. டைம் எடுக்கிறதன் விளைவாக அவர் மேலே பயங்கர கோபம் வந்துடுது. டாவின்சி மேலே நான் எப்போ கொடுத்தேன் அந்த ஓவியம் வரைகிறது, எத்தனை நாள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் அதுக்கு ஏற்ற ஆள் இவர் தேர்றாரு. ஒவ்வொரு நூற்றாண்டுமே வந்து அதுக்கு முன்னாடி இயேசுவோட ஓவியம் வந்து வரைஞ்சிட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நூற்றாண்டுமே வந்து அந்த ஓவியம் வந்து வேறு விதமாக படிமல் மாறிடக்கூடாதுன்றதுக்காக அதை புதுப்பிப்பாங்க. இன்னொருத்தர் நல்ல ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து வரைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தொடர்ந்து வந்தது தான் இயேசுவோட ஓவியம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த இயேசுவோட ஓவியம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் இறக்கும் தருவாயில் பிளட் இருக்கு இல்லையா, அதை வந்து மூஞ்சில் ஒரு டைம் ஒத்தி எடுத்தாங்கல்ல, அதன் அடிப்படையில் வரைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இவர் வந்து வரைஞ்சிட்டாரு. வரைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற கோட்பாடுன்னா டான் ப்ரௌன் வந்து இது ஒரு புத்தகமாக வெளியிட்டார். புத்தகமாக வெளியிடுறது மட்டும் இல்லாமல், ஏன்னா எப்பயுமே டாவின்சியோட ஓவியத்தில் ஒரு விஷயம், அவர் வந்து பின்னாடி வந்து மறைமுகமாக நிறைய கோட்பாடுகள் வந்து விட்டுட்டு போவார், நிறைய மறைமுகமான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பான்றாங்க. இப்போ நீ நவீன ஜேம்ஸ் பாண்ட் படம் இல்லை உன்னை போல் ஒருன்ற படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயக்ராம் பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்கிற புது கான்செப்ட்னு சொல்கிறாங்களா, இந்த புது கான்செப்டை டாவின்சி வந்து அப்பயே கொண்டு வந்துட்டாருன்றாங்க. அந்த மாதிரி இந்த இயேசுவோட ஓவியத்தை, இந்த ஓவியத்தை பாருங்கள் கிளியராக இருக்கும், இந்த ஓவியத்தை வச்சுன்னா கற்பனைகள் கதைகள் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நெஜம்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்னார். டான் பிரவுன் என்ன சொன்னார்னா, அவர் இயேசுவோட அந்த கேப் பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு மேரி மெத்திலின்னார். மேரி மெத்திலின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயேசுவோட மனைவின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக சொன்னார். நான் சொல்கிறது 100% உண்மைன்னு சொன்னார். இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பூதாகரமாகவும் வெடித்தது. இது வந்து
வந்து டாவின்சி வந்து என்னைக்குமே அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார், அவரோட ஓவியங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து உருவகப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இதில் இல்லை, இது முழுக்க முழுக்க போய் இது வந்து கிறிஸ்துவோட நம்பிக்கையை வந்து சிதைக்கிற வைக்கிற வகையில் விடுபடுறான்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து கத்தி வச்சுட்டு இருக்கிறார்ல, அந்த கத்தி எதுக்காக சொன்னால் பீட்டர் அப்படின்றவர் தான், அதாவது இவர் கைது பண்ண வரும்போது அவர் வந்து எதிர்த்து துணிந்து அந்த காவலாளியோட காதை வெட்டினாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த கையை கீழே பாருங்கள், உப்பு கொட்டி இருக்குதுல்ல, இந்த உப்பு கொட்டுறது வந்து எப்பவுமே வந்து கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது. அவர் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு கொட்டிருந்தால் அந்த கெட்ட சகனமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மேரி மெத்திலின் இருக்குல்ல, அந்த மேரி மெத்திலினுக்கும் இயேசு அவர்களுக்கும் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் இருக்கிறதுனால அவங்க வந்து மனைவி கிடையாது, அவங்களோட உண்மையான சிஷியை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஷியை மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிற டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 பேர் இருக்கிறாங்க இல்லையா. இந்த 12 பேரையும் வந்து மூணு மீனாக பிரிச்சிங்கன்னா 4 சீசனை குறிப்பிடுறாங்கன்றாங்க. 4 சீசன்னா குளிர்காலம் வெயில் காலம் இது மாதிரி 4 சீசன் வருது இல்லைங்களா, இந்த 4 சீசனை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்றாங்க. மீதி இந்த 12மே பார்த்தீங்கன்னா 12 கிரகங்களை சொல்லியிருக்கிறாங்கன்றாங்க. இது மாதிரி இவரோட வரைந்த ஓவியங்களை வைத்து கொண்டு இன்றளவும் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி வெளியிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை வைத்து ஒரு மதத்தை வந்து இன்னொரு பக்கம் டான் ப்ரவுன் போன்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அவங்க ஒய்ஃப் தான் சொன்னால் ப்ரூவ் பண்ணுறேன்னு ஒரு பக்கம், இல்லை இன்னொரு பக்கம் வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி வந்து பிலீவ் பண்ணுறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் வந்து அப்பயே இந்த ஓவியத்துக்கான உயிரோட்டம் கொடுத்தவர் இவரோட ஓவியத்தை வைத்து தான் இயேசுவோட ஓவியமே அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்துன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னன்றாரு மன்னர் வந்து சரி ஓகே நீ நல்லா வரைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவர் மேலே நீ என்னையே வந்து ஒரு கடவுளாக நினச்சி என்ன ஒரு ஓவியமாக வரைந்துக்கணும்னு சொல்லிட்டு டேவன்சியை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இதனால் என்ன பண்ணுறாரு, இவனடா ஒரு பைத்தியகாரங்கிட்ட மாட்டிக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வெனிஸ் நகரத்துக்கு போகிறாரு. வெனிஸ் நகரம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணியால் சூழப்பட்டு மக்கள் வந்து படகுல தான் போவாங்க. அப்படி படகுல போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு மன்னருக்கீழே வேலை செய்கிறாரு. மன்னர்கிட்ட வேலை செய்யும்போது அங்கே போர் புரியிற காலத்தில் இப்போ நம்ம வந்து நீர்மூழ்கி கப்பல் கான்செப்ட் இருக்குல்ல அதை வரைந்து கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பல் கான்செப்டை அவர் பார்த்துட்டு இதெல்லாம் இப்போதைக்கு நடக்குமாப்பா போப்பான்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிடுறாரு. உங்கள் வேலையை மட்டும் பான்னு சொல்லிடுறாரு. ஆனால் அப்பயே நவீன அதாவது டெலஸ்கோப் மூலமா நம்ம தொலைவா வரவங்களை எப்படி நம்ம கண்காணிக்கிறது, அதன் மூலமா அவங்களை எப்படி நம்ம அட்டாக் பண்றது, இந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமா அட்டாக் பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து அப்பயே தனது வரைபடங்கள் மூலமாகவும் போர் புரியறதுக்கான தந்திரங்களையும் இது எல்லாத்தையும் வந்து வரைந்து கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து ஒரு சில பசங்க தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னருக்கு இவருக்கும் பெரிய வகையில் ஒத்து வரல, அதனால அங்கிருந்து நேராக கிளம்பி தன்னுடைய பிறந்த ஊரான இத்தாலிக்கு வர்றாரு. இத்தாலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மோனாலிசா ஓவியம். இந்த மோனாலிசா ஓவியம் வரைந்தார், வரைந்ததுக்கப்புறம் இன்றளவும் இந்த ஓவியம் பேசப்படுது. ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஓவியம் அவரோட அம்மான்னு சொன்னாங்க, இல்லை இல்லை அவரோட மனைவின்னு சொன்னாங்க, இல்லை அவரோட உதவியாளர்னு சொன்னாங்க. அப்படி இல்லைனா இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது டேமின்ஸை எங்கே புதைத்தாரோ அந்த புதைத்த இடத்துல போயிட்டு தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்து அந்த எலும்பு கூடுகள் இருக்குல்ல, அந்த எலும்பு கூடுகள் வச்சு ஃபேஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 எலும்பு கூடுக்கு மேலே தோண்டி எடுக்கிறாங்க, எதுவுமே கண்டுபிடிக்கவும் இல்லை. பட் ஸ்டில்னவும் பார்த்திங்க அப்படின்னா மோனாலிசா ஓவியம் வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது. அதாவது யாரை குறிப்பிட்டு இந்த ஓவியம் மறைந்தார் அப்படின்னு இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னா பிளாக் கிரவுண்ட் இதெல்லாம் யார் குறிப்பிட்டாருன்னு தெரியல ஒரு பக்கம். சரி ஓகே அது ஒரு பக்கம் மட்டும். இன்று வரைக்கும் ஏன் ஒரு பேசு பொருளாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோனாலிசா ஓவியம் நம்ம என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுத்து பார்க்குறோமோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன். கோபமாக பார்த்தோம்னா ஒரு கோபமாக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படிலாம் சிரித்து பார்க்குற மாதிரி தான் சிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பயே வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஜூம் பண்ணி வேறு மாதிரிலாம் பார்த்தோன்னா ஏலியனுடைய உருவம் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து ஒரு குரூப் சொல்ல தான் போகுது. டேவின்சி ஒரு கோடு போட்டார்னா ரோடு போகிறதுக்கு இன்றைக்குமே வந்து மக்கள் இருக்க தான் செய்கிறாங்கன்னு வச்சோங்களேன். அதை விட இன்னொரு சிறப்பு என்னென்னா 2011 ஒருத்தர் வந்து இந்த ஓவியம் திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போனால் அந்த வெற்றிடத்தை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவியம் கிடைக்குது. நவம்பர் மாதம் இதை ஏலையிடுறாங்க. 2017 ஏலையிடும் போது யாருமே எதிர்பார்க்க வகையில் இந்திய மதிப்பில் 3,800 கோடிக்கு விலை போச்சு, அதாவது $480 மில்லியன் போச்சு. இன்னைக்கு அது மதிப்பு பார்த்தீங்கன்னா $750 மில்லியன். என்னைக்கு இது காணாம போயிட்டு ரிட்டர்ன் கிடைச்சதோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 500 கோடி ரூபாய் அளவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்றுமே என்ன சொல்றாங்கன்னா இந்த மோனாலிசா ஓவியம் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து வி வருது, அதில் 7 7 6 நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பக்கம் வந்து மக்கள் சொல்லுதாங்க. அந்த கண்ணுக்கு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும்னு சொல்லிட்டு கான்ஸ்பிரன்சி தியரி போயிட்டு தான் இருக்குது. இந்த இயேசுவோட ஓவியத்துக்கும் இந்த மோனாலிசா ஓவியத்துக்கான கான்ஸ்பிரன்சி தியரி போயிட்டு தான் இருக்குது. முதல் உலக போரில் முதல்ல இந்த பீரிங்கை யூஸ் வடிவமைத்து யூஸ் பண்ணவரோட பேர் பார்த்தீங்கன்னா டேவிட் ஃபில்லர். இந்த டேவிட் ஃபில்லர் என்ன சொன்னார்னா எனக்கு உறுதுணையாக இருந்த ஓவியம் வந்து அப்போ டேவின்சி வரைந்து கொடுத்தார்ல இந்த ஓவியம் தான் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. அவர் வரைந்து கொடுத்த அந்த டெலஸ்கோப்லேருந்து மீது எல்லாமே இப்போ நம்ம நவீன காலத்தில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து பேராஷூட் குதிக்கிறதா இருக்கட்டும் மீது எல்லா நவீன காலத்திலையுமே அப்பயே அவர் வரைந்து கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர், அறிவியல் அதிசயமாக பார்க்கப்பட்டார்.
சொல்கிறார் டாவன்சி. இன்றைக்கி நான் கொடுத்த ஒரு பத்தின குறிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேப்பை தந்திருக்கும் அப்படின்றது எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன் சேனல், நன்றி, வணக்கம்.